வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிரசாயினி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். சர்வதேச தானிய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் இன்று இலங்கை வருகிறார். சர்வதேச தானிய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் ஹென்ஜி ஒஹாமுரா 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கை வரவுள்ளதாக நிதிராஜக அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். தனது விஜயத்தின் போது இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய மாற்றங்கள் மற்றும் எதிர்காலத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து பல சுற்று கலந்துரையாடல்களை ஹென்ஜி நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீன வெளிவுகார பிரதி அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவை சந்தித்தார். சீன மக்கள் குடியரசுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 12வது சுற்று ராஜதந்திர ஆலோசனைகளுக்கு இணைத்தலைமை வகிப்பதற்கு இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன வெளிவுகார பிரதி அமைச்சர் சன் ஒய்டாங் உள்ளிட்ட வெளிவுகார அமைச்சின் தூதுக்குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவை நேற்று சந்தித்தார். இருதரப்பு ரீதியாக நிலவி வரும் உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும் உற்பத்தி தொழில் புரட்சியை அடுத்த கட்டத்திற்கு முற்கொண்டு செல்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை நல்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கோரிக்கை விடுத்தார். சீன பொருளாதார புரட்சி தொடர்பான முன்னோடிகளை கருத்தில் கொள்வது போல பிராந்திய அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. பிராந்திய அமைதி மற்றும் நல்லிணக்கம் போலவே ஸ்திரத்தன்மையை பலப்படுத்துவதற்கும் சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவது தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் சீன பிரதி வெளிவுகார அமைச்சருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை இணைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை இணைத்துக் கொள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கான பற்றாக்குறை நிலவுவதன் காரணமாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நிலைமையை மேலும் சீர் செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் பிரசுவில் பகுதியில் பாதுகாப்பற்ற வீட்டு கிணற்றில் விழுந்து மரணமடைந்த சிறுமியின் வீட்டில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பிரசுவில் வடக்கு பிரசுவில் பகுதியில் கடந்த சனிக்கிழமை அன்று பாதுகாப்பற்ற கிணற்றில் தவறு விழுந்து மரணமடைந்த சிறுமியின் வீட்டிற்கு மிரசுவில் மக்களால் ஆழ்துளை கிணறு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுமி விழுந்து மரணமடைந்த பாதுகாப்பற்ற கிணறு இளைஞர்களால் இடித்து மணல் நிரப்பி மூடப்பட்டது. இளைஞர்களால் ஊர் மக்களின் நிதியுதவியை பெற்று குழாய் கிணறு அமைத்து கொடுக்கப்பட்டமை ஒரு முன்னோடியான செயற்பாடாகும் என பலரும் பாராட்டி வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று மழைக்கு சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகம்பு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகம்பு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்களை நேரடியாக சூரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டாம் என சிரேஷ்ட கண் மருத்துவர் பிரசாந்த் குழம்புக்கை வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை நேரடியாக சூரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டாம் என தேசிய கண் வைத்தியசாலை சிரேஷ்ட மருத்துவர் பிரசாந்த் குழம்புக்கை வலியுறுத்தியுள்ளார். சூரிய ஒளி நேரடியாக படும் பட்சத்தில் கண்கள் பாதிக்கப்படும். நல்ல தரமான சன்கிளாஸ் அணிய வேண்டும். நேரடி சூரிய ஒளியில் கண்களை வெளிப்படுத்தாமல் இருக்க தொப்பிகளை அணிய வேண்டும்.
நேரடி சூரிய ஒளி அதிகமாக வெளியிடுவது கண் நோய்கள் மற்றும் பிற பிரச்சனைகளின் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. சில கண் நிலைமைகள் சன்கிளாஸ் அணிவதன் மூலம் தவிர்க்கலாம். நேரடி சூரிய ஒளியினால் பாந்தி, தலைச்சுற்றல் அல்லது மயக்கம் ஏற்படலாம். அவ்வாறு இருப்பின் மருத்துவரிடம் மருத்துவ சிகிச்சை பெறுவது இயல்பானது மற்றும் அது சிறந்ததாகும். இதனால் நீரிழப்பை தடுக்க அனைவரும் தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை பருக வேண்டும் என சிரேஷ்ட கண் மருத்துவர் பிரசாந்த் குழம்புகியை குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு தற்போது வெற்றிகரமாக இடம்பெற்று வருகிறது. விஞ்ஞான பாடத்தின் விடைத்தாள் மதிப்பீடும் ஜூன் மாத நடுப்பகுதியில் ஆரம்பிக்கப்படும். விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கு வழங்கப்படும் கொடுப்பனவையை அதிகரிக்குமாறு திரைசேரியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்த பின்னர் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட முச்சக்கர வண்டிகள் சங்க தலைவர் சுப்பிரமணியம் சுபதீசன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட முச்சக்கர வண்டிகள் சங்க தலைவர் சுப்பிரமணியம் சுபதீசன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை 5 மணியளவில் மன்னார் பேருந்து தரப்பிடத்திற்கு முன்பாக உள்ள முச்சக்கர வண்டி தரப்பிடத்தில் வைத்து குழு ஒன்றினால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் பலத்த காயமடைந்த 44 வயதுடைய சுபதீசன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட முச்சக்கர வண்டிகள் சங்க தலைவர் சுப்பிரமணியம் சுபதீசன் முச்சக்கர வண்டி தரப்பிட பகுதிகள் நேற்று மாலை சிலர் முரண்பாட்டு கொண்டிருந்தனர். தலைவர் என்ற வகையில் முரண்பாடு குறித்து மன்னார் போலீசாருக்கு தெரியப்படுத்தும் வகையில் தொலைபேசி ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தேன். இதன்போது எமது சங்கத்தை சேர்ந்த 4 முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் அழைத்து வரப்பட்ட சுமார் 20 பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் முச்சக்கர வண்டிகள் வைத்து என் மீது தாக்குதலை நடத்தினர். உமது சங்கத்தினர் முன்னாள் செயலாளரின் செயற்பாடு சரியில்லாத நிலையில் அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். முன்னாள் செயலாளருக்கு எதிராக முச்சக்கர வண்டி சங்கத்தினாலும் மன்னார் போலீசாரினாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனால் அவருடன் சேர்ந்த ஒரு சிலர் எங்களுடன் முரண்பட்ட நிலையில் தாக்குதலின் பின்னணியில் என்னுடன் முரண்பட்ட 4 முச்சக்கர வண்டி சாரதிகள் சுமார் 20 பேருக்கு மேற்பட்டவர்களை அழைத்து வந்து என்னை கடுமையாக தாக்கியுள்ளனர். அதனால் பலத்த காயங்களுடன் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன். என்னை கொலை செய்யும் நோக்குடன் அவர்கள் என் மீது தாக்குதலை மேற்கொண்டனர் என இது எனக்கு எனது குடும்பத்திற்கும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சம்பவத்துடன் தொடர்புடைய எமது சங்கத்தை சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் 4 பேரையும் ஏனையோரையும் அழைத்து போலீசார் கைது செய்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கையின் இறைமைக்காகவும் சமூக பொருளாதார அபிவிருத்திக்காகவும் சீனா எப்போதும் துணை நிற்கும் என சீன வெளிவுகார பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சீன வெளிவுகார பிரதியமைச்சர் சன் போய்தாங் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அலர் மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் இறைமைக்காகவும் சமூக பொருளாதார அபிவிருத்திக்காகவும் சீனா எப்போதும் துணை நிற்கும் என்று சீன வெளிவுகார பிரதியமைச்சர் இதன்போது தெரிவித்தார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்டகால நட்புறவு காணப்படுகிறது. இலங்கையின் இறைமை மற்றும் அரசியல் சுதந்திரம் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக தமது நாடு எப்போதும் துணை நிற்கும். விவசாயம், வர்த்தகம் மற்றும் வர்த்தகம், துறைமுக உட்கட்டமைப்பு, அபிவிருத்தி போன்ற பல துறைகளில் இலங்கையில் முதலீடுகளை அதிகரிக்க சீனா செயற்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்கொண்ட நெருக்கடியான சந்தர்ப்பங்களின் போது சீனா வழங்கிய ஆதரவுகளுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் நன்றியை தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு சீனா வழங்கிய ஆதரவுக்கும் பிரதமர் நன்றியை தெரிவித்தார். அத்துடன் கொரோனா பெருந்தொன்று காலப்பகுதியில் இலங்கைக்கு தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை சீனா வழங்கியதற்கும் பிரதமர் இதன்போது நன்றியை தெரிவித்தார்.
சீனாவின் ஜுனான் மாகாண ஆளுநரின் அண்மைய விஜயத்தை பற்றி குறிப்பிட்ட பிரதமர், அந்த விஜயத்தின் போது இடம்பெற்ற பயனுள்ள கலந்துரையாடல்களின் அடிப்படைகள் விவசாயத்துறையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது சீன அரசாங்கத்தினால் 10,000 புத்தக பைகள், அபியாச கோப்பிகள், சீருடைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச, சுற்றுச்சூழல் அமைச்சர் நசீர் அகமது, இலங்கைக்கான சீன தூதுவர் சென் ஹோன் மற்றும் சீன வெளிவுக்கார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூரில் வர்த்தக நிலையம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டு பெருமளவான பணமும் சூறையாடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் பலசரக்கு வர்த்தக நிலையம் ஒன்று இனந்தெரியாத நபர்களினால் தீக்கிரையாக்கப்பட்டதோடு வர்த்தக நிலையத்திலிருந்து 900,000 ரூபாய் பணமும் சூறையாடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் வர்த்தக நிலைய உரிமையாளர் கடையை மூடிவிட்டு வீடு சென்றுள்ளார். நேற்று அதிகாலை 2:30 மணி அளவில் கடை தீப்பற்றி எறிவதாகவும் கடை உரிமையாளருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது கடை தீக்கிரையாக இருந்ததோடு அங்கிருந்த 900,000 ரூபாய் பணமும் சூறையாடப்பட்டமை தெரிய வந்தது. ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். சிசிடிவி காணொலியின் உதவியுடன் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச தேசோதய சபையினால் புத்தூரில் உதவி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச தேசோதய சபையூடாக புத்தூர் கிழக்கு ஸ்ரீ விக்னேஸ்வரா முன்பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் சத்துணவுப் பொருட்கள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. தலைவர் இ மயில்வாகனம் தலைமையில் சமாதான நீதவான் சாவண்ணா, தவசங்கரி ஏற்பாட்டாளர் தேர் ரமணதாஸ் ஆகியோர் பங்கேற்று உதவியை வழங்கி வைத்தனர். உரும்பராய் கிழக்கை சேர்ந்த கொலன்ட் நாட்டை வதிவிடமாக கொண்ட திருமதி மூனா லலிதாவின் நிதி அனுசரணையில் இந்த உதவி வழங்கப்பட்டது. அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உடுப்புடவைகளும் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு காத்தான்குடியில் மரநடுகை வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய சுற்றாடல் தின கொண்டாட்ட நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு காத்தான்குடியில் மரநடுகை வேலை திட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய சுற்றாடல் தின கொண்டாட்ட நிகழ்ச்சி திட்டம் நேற்று முதல் June 5 வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் ஜு உதயஸ்ரீதர் மரநடுகை வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். உதவி பிரதேச செயலாளர் MS செல்மிஷா உட்பட சமுத்தி முகாமியாளர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், வெளிக்கல உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 18 கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் இந்த மரநடுகை வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களுக்கான உரிமைகளை கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மலையக மக்களை தேசிய இனமாக அங்கீகரித்து காணி கொடுக்கற்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி கொழும்பிலுள்ள பிரித்தானிய தூதரகத்திற்கு முன்னால் நேற்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹிந்து சர குழுவினரும் மற்றும் சமூக செயற்பாட்டாளரும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த தரப்பினரும் மலையக மக்களை தேசிய இனமாக அங்கீகரிக்கவும் நில உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவும் என்பதை வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியவாறு அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு ஏறாவூரில் மரநடுகை வேலை திட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. எதிர்வரும் June 5 அனுஷ்டிக்கப்பட உள்ள தேசிய சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு சுற்றாடல் வாரத்தின் முதல் நாளான நேற்று ஏறாவூர் நகரசபை வளாகத்தில் பயன் தரும் மரம் பழக்கன்றுகள் நாட்டப்பட்டன. நகரசபையின் செயலாளர் MHM ஹமீம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏறாவூர் விவசாய போதனாசிரியர் முர்ஷிதா ஹரின், நகரசபையின் நிர்வாக உத்தியோகத்தர் நபீரா ஹசின், பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சாகிதா பர்ஃபில்,
அபிவிருத்தி உத்தியோகத்தர் சப்ராஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.